நான் வந்து நிறைய டிவி சீரியல்ஸ் மூவிஸ் எல்லாமே பார்த்துருக்கேன். பார்த்துட்டு அவங்க எப்படிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய நானே வந்து நினச்சி பார்த்துருக்கேன். ஆனால் நானே இப்போ வந்து ஒரு படம் எடுக்க போகிறேன் அப்படின்னு நினச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் தான் வந்து அந்த என்னோடய மூவியோட டைரக்டர், ஸ்டோரி ரைட்டர் ரெண்டுமே நான் தான் பண்ணேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம படம் பார்க்குறப்ப வந்து ஈஸியாக வந்து ஹீரோ இப்படி பண்ணாங்க, டேரக்டர் அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் நம்மளே சொல்லியிருப்போம். ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்ததுக்கப்புறம் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அஸ் எ டேரக்டராக அது ரொம்பவே கஷ்டம். எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணி அவங்க எல்லாத்தையுமே ஒன்றா கொண்டுட்டு வந்துட்டு நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதை அந்த ஆக்ட் பண்ணுறவங்க கிட்டேருந்து வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. அதே மாதிரி நான் சீரியலாம் பண்ணுவேன், மூவி எடுப்பேன் அப்படிலாம் நான் நினச்சி கூட பார்த்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இப்படி பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதே மாதிரி ஃபாரின் ட்ரிப்பு அப்படின்னு சொன்னப்போ நம்மளுக்கெல்லாம் கண்டிப்பாக கிடைக்காது, ஜஸ்ட் நம்ம போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம், நம்மளால முடிஞ்ச எஃபர்ட்டை போடுவோம் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் இதில் வந்து நான் செலக்ட் ஆவேன் அப்படின்னு நினைக்கவே இல்லை. அதுக்கு காரணம் என்னோட டீச்சர்ஸ், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். ஸோ அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. டீச்சர்ஸ் வந்து எனக்கு வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அதை செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னுட்டு ஒவ்வொன்றும் எங்கள் டீச்சர் சொன்னாங்க. அதனால எனக்கு மஞ்சுளா மிஸ்ஸை வந்து நான் ரொம்ப தேங்க்யூ சொல்கிறேன். அதுக்கப்புறம் பிடி சார் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க, என்ன வேணாலும் வாங்கிக்கோன்னுட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னோடய சிஸ்டர் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, எந்த ஒரு டிராயிங்காக இருந்தாலும் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இங்கே வரைஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னுட்டு என்னோடய சிஸ்டர் வந்து எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என் பேரண்ட்ஸ் எது கேட்டாலும் வாங்கி தருவாங்க, எதுவுமே இல்லைன்னு மட்டும் சொல்ல மாட்டாங்க எங்கள் பேரண்ட்ஸ். அதனால எங்கள் பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்யூ சொல்கிறேன். இப்போ நான் ஜப்பான் போகிற காரணமே இவங்க மட்டும்தான். ஸோ இவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்கிறேன். ஜப்பானில் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க, நீ ரொம்ப சோம்பேறியாக இருக்கிறன்னு நினைட்டு நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க. இப்போ நான் ஜப்பான் போகிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்கீம் எடுத்துட்டு வந்த முதலமைச்சருக்கும் நம்ம தமிழ்நாடு அரசுக்கும் ரொம்ப தேங்க்யூ சொல்றேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து சந்தோஷ். நான் வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் அரசு உயர்நிலை பள்ளி செங்குட்டை பாளையம் பள்ளியிலிருந்து வந்திருக்கேன். இப்போ வந்து நாங்கள் வந்து அரசாங்கத்தினால ஒரு போட்டியில் செலக்ட் ஆகி ஜப்பானுக்கு போகிறோம். அது வந்து இப்போ நம்மளோட அரசாங்கம் வந்து நமக்கு ரொம்ப உதவி செய்து அதை நாம் கரெக்டாக பயன்படுத்திட்டோம்னா நாம் ஜப்பான் ஆகட்டும் எங்கே எந்த உயரத்துக்கு வேணால் போகலாம். நான் வந்து நன்றி இந்த நேரத்தில் கூறுவது வந்து நம்ம அரசாங்கத்துக்கும் முக்கியமாக எங்களோட டீச்சர்ஸ். ஏன்னா நான் வரலங்கிற போட்டி ஆகட்டும் கட்டாயப்படுத்தியாச்சு, நீ ஜெயிச்சா ஜெய், நம்மளோட பார்ட்டிசிபேட் பண்ணணும், உன்னோட டேலண்ட்டு உனக்கு ரொம்ப ஸ்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி என்னை தூக்கி விடுறதுக்குன்னு டீச்சர்ஸ் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் மேம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என்னோட பேரண்ட்ஸ். எப்பயுமே என்னோட பேரண்ட்ஸ் வந்து உன்னை கேட்டுட்டால் சரி இல்லைன்னு மட்டும் சொல்ல மாட்டாங்க, எப்படி இருந்தாலும் நாளைக்கு வாங்கி தரேன் இல்லாட்டி எப்பயாச்சும் வாங்கி தந்துடுறேன்னு தான் சொல்லுவாங்க. அப்புறம் எங்களோட மெயினாக எங்களோட இங்கிலீஷ் மிஸ்ஸு, ஏன்னா அவங்க தான் கடைசி வரைக்கும் என் கூட இருந்தாங்க. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரிலாம் நினைக்கல படம் எடுப்போம், நம்ம கையில் வந்து கேமரா கொடுத்து நம்ம ஒரு ஆக்டிங் பண்ணி இந்த மாதிரி பெரிய லெவலுக்கு வருவோம் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல. ஆனால் இந்த லெவலுக்கு நினச்சி பார்க்காத விட ஒரு பெரிய அதிசயத்தை எனக்கு கொடுத்தாங்க. நான் வந்து ஒரு பெஸ்ட்டு ரைட்டர் அப்படின்ட்டு ஒரு அவார்டு வாங்கி நாங்கள் ஒரு வின் பண்ணோம். அதனால் எங்களை ஜப்பான் கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. என்னடா இது ஜப்பானா, நம்ம வந்து கனவுல கூட நினச்சி பார்த்துருக்கோமே, ஆனால் இப்போ நம்ம காற்றுல கடலை தாண்டி பறக்க போகிறோமே அப்படின்ட்டு நம்ம நினச்சோன்னே எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அதனால் வந்து அரசு பள்ளியில் படிக்கிறது நம்ம வந்து நிறைய பேர் நினைப்பாங்க அரசு பள்ளியில் படிக்கிறது வந்து ரொம்ப வேஸ்ட்டு, அங்கே வந்து எதுக்கு படிக்கிறாங்க, நல்லா கோச்சிங் இருக்காது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அது தவறான விஷயம். நம்ம திறமைகளை கொண்டு வரக்கூடிய ஒரு பெரிய ஒரு சலுகை செய்கிறாங்க நம்ம அரசாங்கம். ஸோ இந்த அரசாங்கத்துக்கும் என்னை சுற்றி இருக்கிற என்ன ரிலேஷன்ஸ், அம்மா அப்பா, அதே போல் எங்கள் டீச்சர்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் டீச்சர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா அவங்க தான் என்னை வந்து நிறைய மோட்டிவ் பண்ணாங்க. நீ எனக்கு நல்லா வந்து வரியில, நீ வந்து தோத்தா கூட பரவாயில்ல, ஆனால் நீ கலந்துக்கிற பார்த்தியா அதுதான் உன்னோட உயர்வு, இத்தனை பேர் இருந்தோம் நீ கலந்துக்கிற பார்த்தியா அது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப ரொம்ப மோட்டிவ் பண்ணாங்க. ஸோ இந்த அரசாங்கமும் எனக்கு வந்து
என்னன்னா பிரைவேட்ல படிக்கிற பசங்களுக்கு கூட இவ்வளோ சலுகை இருக்காது, ஆனால் அரசாங்கத்தில் படிக்கிற பசங்களுக்கு இப்படிலாம் ஒரு சலுகை கொடுத்து ரொம்ப ரொம்ப ஒரு உதவி செய்கிறாங்க. இது நாங்கள் ஃபியூச்சர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப